ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நாம இந்த பதிவுல இளையான் குடிமார நாயனார் பற்றி பார்க்க போறோம். இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்டவர் இயலா விடை சென்ற மாதவர்க்கு இன்னமுதா விதைத்த வயலார் முளைவித்து வாரி மனையலக் கால்வறுத்து செயலார் பயிர்விழு தீங்கரியாக்கு மவன் செழுநீர் கயலா இளையான் குடியுடை மாறனைங் கற்பகமே. பாண்டிய நாட்டிலே பரமகுடிக்கு பக்கத்திலே இளையான் குடி என்றொரு ஊர் இருக்கிறது. அவ்வூரிலே வேளாளர் குலத்திலே பிறந்தவர்தான் மாறனார். இவர் கொஞ்சம் வசதியான குடும்பம். மாறனார்க்கென்று சொந்தமாக நிலபுலன்கள் பல இருந்தன. இவர் நல்ல உழைப்பாளி. ஆகவே விளைச்சலும் நல்ல ஆதாயத்தை கொடுத்து வந்தது. இவர் மிகுந்த சிவபக்தர். தில்லை சிதம்பரத்தில் ஆடும் நடராஜ பெருமானிடம் அளவில்லா பக்தி கொண்டவர். அனுதினமும் இறைவனை பக்தியோடு பூஜித்து வருவதுடன் அடியார்களுக்கு உணவு அளிப்பதையும் விடாது நடத்தி வந்தார். சிவனடியார்களை கண்டால் அவர்களை மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு அழைத்து வந்து உபசரித்து அறுசுவை உணவை பரிமாறுவார். அவர்களின் உள்ள திருப்தியை கண்டு மனம் மகிழ்வார். இவ்விதம் மாறனார் அடியார்களிடம் அன்பு பூண்டு அவர்களுக்கு அன்னம் இட்டு வருவது பற்றி இறைவன் மிகுந்த சந்தோஷம் கொண்டார். அவருக்கு தமது திரு அருள் கிடைக்க செய்ய வேண்டும் என்று விரும்பினார். எனவே முதலில் அவரை அந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டாமா? சிவபெருமானின் திருவுள்ளப்படி காரியங்கள் நடைபெற ஆரம்பித்தன. வழக்கத்துக்கு மாறாக விளைச்சல் குறைந்தது. விளைச்சல் குறைந்ததற்காக அதிதிகளுக்கு அன்னமிடுவதை அவர் நிறுத்தவில்லை. சிவனடியார்களை எங்கு கண்டாலும் தம் இல்லத்துக்கு அழைத்து வந்து அன்னமிடுவார். மாறனாரின் செல்வம் குறையத் தொடங்கியது. அவரின் விளைச்சலும் குறையத் தொடங்கியது. ஆனால் இத்தனைக்கும் அவர் பாடுபடுவதில் கொஞ்சமும் குறையவில்லை. ஏனோ பயிரில் பெரும் பங்கு நஷ்டமாகிவிட்டது. மாறனாருக்கு சிரமம் தோன்றத் தொடங்கியது. அன்றாட சாப்பாட்டுக்கே பணம் கொடுத்து பொருள்களை வாங்கி வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நிலையிலும் அவர் தம் பணியை நிறுத்தவில்லை. தொடர்ந்து நடத்தி வந்தார். கையில் பணம் இருந்தால் சாமான்களை வாங்கி வந்து விடுவார். பணம் இல்லாது போனால் வீட்டிலுள்ள பாத்திரங்களை எடுத்து சென்று விற்று பணம் வாங்கி சாமான்களை கொண்டு வருவார். இப்படியாக சில நாட்கள் சென்றன. மேலும் அவரது நிலை மோசமாகியது. நிலபுலன்களையெல்லாம் அடகு வைத்து நாட்களை கடத்தினார். அதுவும் தீர்ந்துவிட்டது. இவ்வளவுக்கும் அவர் மனைவியார் தம் கணவரின் திருப்பணியிலேயே மலர்ந்த முகத்தோடு ஈடுபட்டு உதவி செய்து வந்தார். தங்களுக்கே சாப்பாட்டுக்கு இல்லாத இந்த நிலையிலும் அதிதிகளுக்கு அறுசுவை உணவு எதற்கு என ஒரு நாளும் முகம் சுளித்தது கிடையாது. அவருக்கும் ஒருபடி மேலாக அடியார்களுக்கு சந்தோஷத்தோடு அன்னமிடுவாள். இரண்டு நாட்களாக பெருமழை கொட்டியது. மாறனார் வெளியே செல்ல முடியாது. வீட்டிலேயே தங்கும்படி ஆகிவிட்டது. வீட்டிலிருந்த உணவுப் பொருட்கள் முதல் நாளே தீர்ந்துவிட்டன. அன்றைய தினம் பகலிலிருந்து இருவருமே பட்டினி. இன்றைய பொழுதை பகவான் இப்படி கழிக்க விதித்திருக்கிறான் என்ற மனசாந்தியோடு தில்லை அம்பலத்தானை நினைத்தபடி படுத்திருந்தார் மாறனார். பகல் பொழுதும் கழிந்து இரவும் வந்தது. வெளியே மழை விட்ட பாடில்லை. மாறனாருக்கு தூக்கம் வரவில்லை. எம்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்தபடி கூடத்திலே படுத்திருந்தார். பொழுது விடுந்ததும் எங்காவது சென்று பார்க்க வேண்டும் என்ற நினைவிலே படுத்திருந்த மாறனார் வெளியே ஏதோ சப்தம் கேட்டது போல தோன்றவே திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கவனித்தார். மறுபடியும் அந்த சப்தம் கேட்டது. யாரோ வெளியே கதவை தட்டுவது போல் இருந்தது. அதே நேரத்தில் அவரை தேடி யார் வந்திருக்க போகிறார்கள்? பக்கத்திலே படுத்திருந்த மனைவியை எழுப்பினார்.
யாரோ கதவை தட்டுகிற சப்தம் கேட்கிறது. நான் போய் பார்த்து வருகிறேன், எழுந்திரு என்று சொல்லிவிட்டு மாடத்திலே இருந்த அகல்விளக்கின் திரியை தூண்டிவிட்டு பெரிதாக எரியச் செய்து கையில் எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தார். கதவை திறந்தபோது திண்ணையிலே யாரோ உட்கார்ந்திருப்பது போல் தெரிந்தது. கதவை திறந்து கொண்டு மாறனார் வெளிப்பட்டதும் அந்த மனிதர் எழுந்து நின்று சிவாய நம என்றார். அந்த சொல் மாறனாரின் காதில் விழுந்தது. அவர் உடல் முழுவதும் விவரிக்க இயலாத ஒருவித உணர்ச்சி பரவியது. இரு கைகளை கூப்பி அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினார். சுவாமி, இந்த ஏழை வீடு தேடி வந்ததற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்கிறேனோ என்று சொல்லி மகிழ்ந்தவராய் அவர் பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார். மழையில் தொப்பலாக நனைந்திருந்ததால் வந்திருப்பவரின் உடல் நடுங்குவது அவரது பாதங்களை மாறனார் தொட்டபோது தெரிந்தது. சுவாமி, குளிரில் உடல் நடுங்குகிறதே, உள்ளே வாருங்கள், வேறு துணி தருகிறேன் என்று அவரை அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். கொடியில் காய்ந்திருந்த துணிகள் இரண்டை எடுத்து அவரிடம் கொடுத்து தலையை ஈரம் போக துவட்டிக்கொண்டு வேறு துணியை அணிந்து கொள்ளுமாறு சொன்னார். ஈரத் துணிகளை முற்றத்து குரட்டிலே வைத்துவிட்டு கூடத்துக்கு வந்த அடியாரை ஆசனம் ஒன்று போட்டு அதில் அமருமாறு கேட்டுக்கொண்டார். சுவாமி, தங்களுக்கு எந்த ஊர்? இந்த அகாலத்திலே என்னை தேடி வந்திருக்கிறீர்களே, நான் செய்ய வேண்டிய உதவி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று பணிவோடு கேட்டார். ஐயா, நான் ஓர் தேசாந்திரி. ஊர் ஊராக சென்று ஆங்காங்கே கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் பகவானை தரிசித்து போவதுண்டு. அப்பப்பா, என்ன மழை! வழி சரியில்லை, சேரும் சகதியும் என் பிரயாணத்தை திட்டப்படி நடத்த முடியாது செய்துவிட்டன. இந்த ஊரை நெருங்கும் போது சூரியன் அஸ்தமித்து வெகுநேரம் ஆகிவிட்டது. காலையில் சாப்பிட்டதுதான், அப்புறம் தண்ணீர் கூட அருந்தவில்லை, பசியோ தாங்க முடியவில்லை. இரவு இங்கே தங்கி பொழுது விடுந்ததும் புறப்படலாம் என்று நினைத்தேன். இவ்வூரிலே ஆகாரத்துக்கு ஏதாவது வழி இருக்குமா என்று விசாரித்தபோது உங்கள் வீட்டை காட்டினார்கள் என்றார் அந்த அடியார். மாறனார் முகம் மலர்ந்தது, உள்ளே ஓடினார். கதவருகிலே நின்றிருந்த மனைவியிடம், வந்திருப்பவர் சிவனடியார், பசியோடு வந்திருக்கிறார், அவருக்கு அன்னம் அளிக்க வேண்டும் என்று குதூகலத்தோடு கூறினார். வீடு தேடி வந்த அடியாருக்கு அதுவும் இந்த அகால வேளையில் அன்னமிடுவது பற்றி அந்த அம்மையாருக்கு மிக்க மகிழ்ச்சிதான். இருந்தாலும் காலையிலிருந்தே அவர்கள் பட்டினி கிடக்கிறார்களே. மனைவி மறுமொழி பேசாது நிற்பது கண்டு மாறனாருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் தோள்களை பிடித்து உலுக்கினார். என்ன, தூங்கிவிட்டாயா? நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீ பேசாதிருக்கிறாயே என்று கேட்டார். நான் விழித்து கொண்டுதான் இருக்கிறேன், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்தன. காலையிலிருந்து நாமே பட்டினி கிடக்கிறோமே, அடியாருக்கு என்ன செய்வது என்று தாழ்ந்த குரலில் கூறினாள். அப்போதுதான் மாறனாருக்கு தம் நிலைமை நினைவுக்கு வந்தது. சிவனடியாரை பார்த்த சந்தோஷத்தில் தாம் காலையிலிருந்து பட்டினி கிடப்பதை அவர் மறந்து விட்டார். இப்போது என்ன செய்வது? வந்திருப்பவரோ மிகவும் பசியோடு இருக்கிறார். மாறனார் தவியாய் தவித்தார். அந்த அம்மையார் அவரை அப்பால் அழைத்து சென்றார். நேற்று முன்தான் வயலிலே விதைத்ததாக சொன்னீர்களே, இந்த மழையிலே நெல் முழுவதும் முளை விட்டு போயிருக்கும், வயலுக்கு போய் அதை கூடையில் வாரி கொண்டு வர முடியுமா? அதை வறுத்து உரலில் இடித்து சமைத்து போடலாம், அந்த நேரத்தில் அதையாவது செய்ய முடிகிறதே என்று சந்தோஷப்பட்டார் மாறனார். மூலையிலே வைத்திருந்த கூடையை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறமாக ஓடினார். வெளியே பயங்கரமான இருள் சூழ்ந்திருந்தது. மழையோ வானமே பொத்துக்கொண்டார்போல் பெய்து கொண்டிருந்தது. கண்ணை பறிக்கும் மின்னலையோ காது செவிப்படும்படியாக இடிக்கும் இடியையோ அவர் கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை. அவர் எண்ணம் முழுவதும் அடியாரின் பசியை போக்க வேண்டும் என்ற லட்சியத்திலேயே குறியாக இருந்தது. வயலை அடைந்தார். மழை தண்ணீர் வரப்பின் நுனி வரையில் நிரம்பியிருந்தது. வானத்திலே பளிச்சிடும் மின்னலின் பிரகாசத்திலே நெல் முளைகளை வாரி கூடையில் நிரப்பிக்கொண்டு
ஓட்டமும் நடையுமாய் வீடு திரும்பினார். மனைவியிடம் கூடையிலிருந்த முளை நெல்லை கொடுத்து தாமதமின்றி அமுது செய்யும்படி சொன்னார். சுவாமி, அடுப்பிற்கு விறகு இல்லையே, இப்போது என்ன செய்வது என்று கேட்டார். அடடா, இப்போது சொல்கிறாயே, முதலிலேயே சொல்லியிருக்க வேண்டாமா என்று சிறிது கோபத்தோடு கேட்டார். இதோ கொண்டு வருகிறேன், மற்ற ஏற்பாடுகளை கவனி என்று சொல்லிவிட்டு கூடத்துக்கு வந்தார். சிவனடியார் அவரை பார்த்தார். அந்த பார்வையில் பசியின் வேகம் நன்கு தெரிந்தது. சுவாமி, கொஞ்சம் பொறுங்கள், ஆகாரம் தயாராகிறது என்று சொல்லிவிட்டு கொல்லைப்புறம் சென்றார். கூரையை பீத்து தள்ளினார். அங்கிருந்த கட்டைகளை பிடுங்கிக் கொண்டு கோடாலியால் பிளந்து எடுத்து கொண்டு வந்தார். இதற்குள்ளாக அவர் மனைவி நெல்லை சுத்தம் செய்து தயாராக வைத்திருந்தாள். பின்னர் அடுப்பை மூட்டி நெல்லை வறுத்தாள். பின் உரலிலே போட்டு குத்தினாள். அதை முரத்தினால் புடைத்து அரிசியை தனியாக்கி அடுப்பிலே கொதித்து கொண்டிருந்த உலை நீரில் போட்டாள். விரைவிலேயே சாதம் கொதித்து வந்தது. மாறனார் அந்த அறையை விட்டு கொஞ்சமும் நகரவில்லை. மனைவியின் வேலைகளில் தாமும் பங்கு கொண்டு காரியங்களை எவ்வளவு விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவுக்கும் உதவினார். சாதம் தயாரானதும் அந்த அம்மாள் கறிக்கு என்ன செய்வது என்று கையை பிசைந்தாள். மாறனார் கொல்லைப்புறம் சென்று முளைத்திருந்த இரண்டொரு கீரை இலைகளை பறித்து கொண்டு வந்தார். அதை ஆய்ந்து தண்டு வேறாக கிள்ளி அந்த அம்மாள் குழம்பும் கீரையும் தயாரித்தார். மாறனாருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. எப்படியோ நிலைமையை சமாளித்தாகிவிட்டது. சிவனடியார் நேரமாகும் என்பதை எதிர்பார்த்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை நெருங்கிய மாறனார், சுவாமி, அமுது தயாராகிவிட்டது, எழுந்திருங்கள், சாப்பிடலாம் என்று கூப்பிட்டார். தூக்கம் கலைந்த அடியார் எழுந்தார். அடுத்த கணம் அவரை அங்கே காணவில்லை. அங்கே கண்ணை பறிக்கும் ஜோதி ஒன்று தெரிந்தது. மாறனாருக்கும் அவர் மனைவிக்கும் ஒன்றுமே புரியவில்லை. திகைத்து போய் நிற்கும்போது வானிலே ஒரு குரல் எழுந்தது. அப்பனே, அடியார்களுக்கு அன்னமிடும் திருப்பணியை என்றும் எந்த நிலையிலும் செய்து கொண்டு வரும் முன்னை ஆட்கொள்ளவே நாம் இங்கு இவ்வாறு வந்தோம். நீயும் உன் மனைவியும் குபேரன் ஏவல் செய்ய என்றும் எமது அருகில் இருப்பீராக என்று அருளினார். அந்த ஜோதியிலே மாறனாரும் அவர் மனைவியாரும் தாங்கள் தொழுது வணங்கும் எம்பெருமானை கண்டனர். இறைவா, இந்த ஏழையிடம் நீ கொண்டிருக்கும் கருணையை என்னவென்று உரைப்பது? எத்தனையோ தேவர்களும் முனிவர்களும் உன்னை தரிசிக்க அநேக வருடங்கள் காத்து கிடக்க என் மீது அன்பு கொண்டு தரிசனம் கொடுத்தருளிய உன் பெருமையை நான் எவ்வாறு போற்றுவேன் என்று கண்களில் நீர் சொரிய விழுந்து வணங்கினார் மாறனார். அவரும் அவர் மனைவியும் அதே கோலத்தில் அவர் ஜோதியில் கலந்து இறைவனின் திருவடி நிழலை அடைந்து குபேரன் ஏவல் செய்யும் பாக்கியத்தை பெற்றனர். இதோடு இளையான்குடி மாறனாரின் வரலாறு முடிகிறது. இவரது பூஜை நாள் ஆவணி மாதம் மக நட்சத்திரத்தன்று வருகிறது. நாமும் இந்த அடியாரின் புகழை போற்றி வணங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.